சிறப்பான எதிர்காலத்துக்கு வழிகாட்டுகின்ற பிசினஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வகுத்தான் வகுத்த வகையல்லார் கோடி தொகுத்தாரும் துய்த்தல் அரிது என்கிறது திருக்குறள். வகுத்தான் என்றால் நமக்கான விதிகளை வகுத்த அந்த இறைவன் வகுத்த விதிகளின்படிதான் நாம் எதையுமே அனுபவிக்க முடியும். அது இல்லாமல் கோடிக்கணக்கான ரூபாயை ஒருவன் குவித்து வைத்திருந்தாலும் கூட அதை அனுபவிப்பதற்கு அவன் கொடுத்து வைத்திருக்கிறானா என்று கூற இயலாது என்று சொல்கிறது திருக்குறள். இதை எதிர்மறையாக கருத வேண்டாம். நமக்கு ஒரு விதி இருந்தால்தான் நமக்கு உழைக்காமல் இருந்து விடலாம், விதி இருந்தால் நமக்கு கிடைக்கும் என்ற அர்த்தம் இல்லை. நமக்கு எந்த வகையான விதி இருக்கிறது, நாம் எப்படி உழைக்கலாம், எப்படி அதில் அந்த கணக்கு, விதி என்பதே ஒரு கணக்கு தான், ஜோதிடம் என்பதே கணக்கு தான். ஆகையால் எந்த கணக்கின்படி நாம் நமக்கு உரிய காலம் என்ன இருக்கிறது, நாம் இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டுமா அல்லது சிறந்த ஒரு சிறிய உடைப்பிலேயே நிறைய கிடைத்து விடுமா என்று அதை பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இன்றைய தினம் முதலீடுகளுக்கும் ராசிகளுக்கும் உள்ள பொருத்தம் என்ன, எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த முதலீட்டு யோகம் இருக்கிறது என்பது குறித்து இன்று விவாதிக்கப் போகிறோம். இது இந்தியாவில் மட்டுமல்ல மேலை நாட்டிலும் கூட இன்று ஃபினான்சியல் அஸ்ட்ராலஜி என்ற வகையிலே ஒரு தனித்துறையாகவே வளர்ந்திருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய தினம் நமக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமான நிதி ஆலோசகரும் இந்த ஃபினான்சியல் அஸ்ட்ராலஜியிலே ஆராய்ச்சியாளருமான திரு கே ஆர் ரமேஷ் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை முதற்கண் உங்கள் சார்பிலும் நமது புதிய யுகம் தொலைக்காட்சி சார்பிலும் வருகை வருகை என வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக ஒருத்தருக்கு பணம் சேர்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு ராசியே இல்லைங்க அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறாங்க. இதை மூடநம்பிக்கையாக பார்க்க வேண்டாம். விதியை மதியால் விழலாம்னு இருக்கு. ஆனால் முதல்ல விதியை, விதி இல்லைன்னு சொல்லலை, விதியை மதியால் விழலாம், விதின்னு ஒன்று இருக்குது, ஒரு ரூல்ஸ் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப மதியை தீட்டினால் விழலாம்னு ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அப்போது என்ன ராசிக்கு என்ன முதலீடு பொருந்தி வரும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்களேன். ஓகே, எல்லாருக்குமே மூணு விஷயமான விஷயங்கள் வைத்து கொண்டு இருக்கோம். ஒன்று விதி, இரண்டாவது மதி, மூன்றாவது கதி. இந்த விதி என்பது லக்னம் அப்படின்னு ஜோசியத்தில் சொல்கிறாங்க, மதிங்கிறது சந்திரன் என்ற இடத்த சொல்கிறாங்க, அண்ட் கதிங்கிறது சூரியனோட பேஸ் பண்ணி சொல்கிறோம். இதுதான் பேசிக் ஐடியா ஆஃப் விதி மதி கதி அப்படின்னு எடுத்துட்டு. இது மூணு இல்லாட்டினா சரியா? ஆமாம், அது இல்லைன்னா அவளுக்கு விதி இல்லையா, சதி செய்து விட்டதுன்னு வைத்துக்கலாம். இப்போ ராசியின் அடிப்படையில் ராசி இல்லாததால் எனக்கு போயிடுத்து அப்படின்னு எல்லாரும் சொல்கிற ஒரு ஒரு சொல் வழக்கம் உண்டு இல்லையா. அப்போது ராசி அடிப்படையில் இருக்கிறதுனா ராசி என்றால் சந்திரமானம், சந்திரன் எங்கே நிற்கிறாரோ அதுதான் ராசின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அதுதான் பிறந்தபோது என்னுடைய நட்சத்திரம். இன்றைய கேலண்டரில் இன்றைக்கி மிருகசீஷன் போட்டிருந்தேன், இன்றைக்கி நட்சத்திரம் திருவாதிரைன்னு போட்டிருந்தேன், இன்றைய நட்சத்திரம்னு எடுத்துக்கிறோம். இது ராசியாக எடுத்துக்கொள்கிறோம். அப்போது எங்கெங்கே உட்கார்ந்துருக்குறாங்க அந்த சந்திரன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம ராசியிலே ஃபிக்ஸ் பண்ணுறோம். மேஷத்திலிருந்து கன்னி வரைக்கும் உங்களுடைய ராசிகள், அப்புறம் மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் இருக்கும் 12 ராசிகளும் கட்டங்களில் பார்த்துக்கிறோம். இந்த ராசி கட்டங்கள் மூணு விதமாக பிரிக்கப்படுகிறது. ஓகே, சரம், ஸ்திரம், உபயம். இதில் நமக்கு போகிறது முதலீடு சார்ந்த நிதி பொருளாதார நிலைமை சார்ந்த அதை எப்படி தீர்மானிக்கிறதுன்னு சொல்லுங்களேன். சரம், ஸ்திரம், உபயம் என்ற மூன்று கட்டங்களாக பிரிக்கும் போது சரராசி என்று வேகமாக முடிவெடுப்பவர்கள், ஸ்திரராசி என்றால் நிலைப்பட்ட கொண்டவன், உபய ஓரளவுக்கு ரெண்டுமே கலந்து இப்படி எடுத்துக்கலாம். இந்த சரராசிக்காரர்கள் என்று எடுத்துக்கொண்டால் மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த நாளும் சரராசிக்காரர்களாக ஆகிறார்கள். அப்போது இந்த மேஷத்தில் சூரியன் உச்சப்படுகிறான், கடகத்தில் சந்திரன் உச்சப்படுகிறான், துலாத்திலே சனி உச்சப்படுகிறான், மகரத்திலே செவ்வாய் உச்சப்படுகிறான். நாலு கோள்களுமே முக்கியமான கோள்களாகவும் இந்த நாலு கோள்களின் அடிப்படையிலே இவர்களுக்கான வருமானங்களும் வசதிகளும் வாய்ப்புகளும் பெறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. இன் ஜென்ரல் நம்ம ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி என்ற டாப்பிக்லேயே பார்த்தோம்னா மேஷமோ கடகமோ துலாமோ மகரமோ இருக்கும்போது இவர்கள் மேம்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பது தெரிகிறது. அப்போது இந்த ராசிக்காரர்கள் இவர்கள் சுலபமாகவே அவர்களுடைய கோலை அச்சீவ் பண்ணிட முடியும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில். ஏன்னா சூரியன் தான் அதிபதி இல்லையா, அவர் மேஷத்தில் உச்சமாக இருக்கிறார். அப்போது அந்த உச்சப்பட்ட ராசி எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவார். ஓகே, நம்பர் ஒன். அடுத்தது சூரியனிட்ட கிரகணத்தை வாங்கி கொள்ளக்கூடிய சந்திரன் கடக ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். இவரும் அந்த பிரைவேட் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட முடியும். நுணுக்கமான விஷயங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகரான துலாராசிக்காரர், அவர் அங்கே சுக்கரனுடைய இடத்துல இருக்கிறார், அங்கே சனி உச்சப்படுகிறார். வேலையாட்கள், வேலைகள் நிர்மித்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இவர்கள் அங்கே செய்து கொள்ள முடியும். பதவி, பட்டம், தைரியம் இந்த வேலைகளை செய்யும்போது செவ்வாய் உச்சப்பட்ட மகர ராசி தன் வேலை செய்கிறது. சரி, இப்போ நீங்கள் ஒரு ஒரு கணக்கீடை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரர்களுடைய கணக்கை பார்த்தீங்கன்னா டாப்
அப்படிங்கும்போது அதில் என்னென்ன ராசிக்காரங்க அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதில் டாப் த்ரீயில் இருக்கிறத பார்த்திங்கன்னா கடகம், கன்னி, மேசம். கடகத்தில் வந்து 10.5% பணக்காரர்களில் 10.5% பேர் கடகம் தான் டாப். அதற்கப்புறம் கன்னி வந்து 9.7% இருக்குது. அடுத்து மேசம், நீங்கள் சொன்ன சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய மேசமும் வந்து 9.5% இருக்குது. அதுக்கு உதாரணம் சொன்னால் கடகத்தைச் சேர்ந்தவர் தான் அதானி அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து கன்னியில் வந்து பல்லோஞ்சி மிஸ்திரி. அடுத்து வந்து மேஷத்துக்கு வந்து முகேஷ் அம்பானி அப்படின்னு உதாரணங்கள்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் வருது. இது எப்படி நம்ம பார்க்கறது? இது அவங்களுக்கு மட்டும்தான் முடியுமா? ஏன்னா எல்லா ராசிக்காரங்களும் ஜெயிக்க முடியும், ஆனால் அவங்களுக்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா, எப்படி பார்க்குறீங்க? இப்போது முன்னமே சொன்ன மாதிரி சரராசி என்ற போது வேகமாக டிசிஷன் எடுக்கக்கூடிய விஷயம் இருக்கிறது இல்லையா? சரி, இந்த முதற்கட்டவர்கள் வேகமாக முடிவெடுப்பார். இது சம்பந்தமாக மேற்கொண்டு நம்ம விவாதிக்க வேண்டியிருக்கு. அதற்கு முன்னால் ஒரு நேயர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம். வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்தி கேள்வி கேளுங்க சார். தேவகோட்டையிலேருந்து பேசுறேன் சார். தேவகோட்டை. ஆ, கேளுங்க கேளுங்க, உங்க கேள்வி கேளுங்க. ஆமாம், மளிகை கடை வச்சிருக்கேன் சார். சரிங்க சார், ஓகே. ஆமாம், மளிகை கடை வியாபாரம் ரொம்ப பிசினஸ் கம்மியாக இருக்கு, அதை பற்றி கேட்கணும் சார். சரி, ரைட்டு. கன்னி ராசி. கன்னி ராசி உங்களுக்கு, ரைட், ஓகேங்க. அஸ்து நட்சத்திரம். என்ன நட்சத்திரம் சார்? கன்னி ராசி அஸ்து நட்சத்திரம் கும்பல் நட்சத்திரம். ரைட் ரைட், ஓகே ஓகே. நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா அந்த ராசிக்கு இந்த லக்னத்துக்கு இந்த தொழில் ஏற்றதுதானா மளிகை கடை வச்சிருக்கேன்னு கேக்குறீங்க. நீங்க நல்லா வரணும், அதற்கேற்ற வழிகாட்டுதல் வந்து நிபுணர் தருவார். சொல்லுங்க சார். ஹஸ்த நட்சத்திரம் என்ற போது சந்திரனுடைய சாரம், ஆதிக்கம். சந்திரனுடைய ஆதிக்கம் என்று உணவுப் பொருட்கள் அப்படிங்கிற விஷயம் எடுத்து அவர் மளிகை சாமான் கடை வச்சிருக்காரு போது நேச்சுரலி அது நல்லா இருக்க போறதுன்னு வச்சுக்கலாம். கும்ப லக்னம்னு சொல்லியிருக்காரு. லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து பலன்களை கொடுக்க போகிறது. கும்ப லக்னம் பொறுத்து இவர் தன்னுடைய கோப்பாக வைத்து கொண்டிருக்க விஷயத்தை வெளியில் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிற கடை தான் மளிகை கடை இல்லையா. இவர் சேர்த்து வச்சு கொடுக்க போகிறது. இப்போ சேர்த்து வச்சு கொடுக்கறதுங்கிறது கடன் இல்லாமல் அவர் போயிட்டு இருந்தார்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, கடன் சரியாக போகலன்னா என்ன ப்ராப்ளம்? அது என்ன ப்ராப்ளம்னு இப்போ இருக்கக்கூடிய கோச்சார பலன்களையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது இப்போது குரு தன்னுடைய இதுலேருந்து பெயர்ந்து வரும்போது அவருடைய ஆட்டோமேட்டிக். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் பொதுவான விதிங்கிறது வேற, தனிப்பட்ட ஒவ்வொரு இப்ப அவர் கும்ப லக்னம் சொன்னார். இரண்டாம் இடத்துல யார் இருக்கிறார்னும் பதினோராம் இடத்துல யார் இருக்கிறார்னு. இரண்டாம் இடம் தனஸ்தானாதிபதி, பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம். இந்த லாபம் பணம் வரணும். என்ன தனம் வச்சு இவர் பணம் பண்ணி திருப்பி வரணும் இல்லையா, லாபம் வரணும் இல்லையா. அந்த பதினொன்னுல இருக்கக்கூடியது யார் என்றும், பதினொன்னை பார்வையிடக்கூடியவர் யார் என்றும், பதினொன்னில் குருவுடைய பார்வை இருக்கிறதா என்றும், ரெண்டு பதினொன்னுடைய பரிவர்த்தனை இருக்கிறதா என்றும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இப்படி பார்த்து ஹஸ்த நட்சத்திரத்தில் மளிகை கடை வச்சிருந்தா இவர் காசு மாலை மாறும், மால் வந்து நிறைய ஸ்டோர்ஸாக மாறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு அந்த ஜாதகத்தை இண்டிவிஜுவலாக பார்த்து பண்ணும் பார்த்தா தான் பண்ணும். அதே போல் பொதுவாக வந்து சில பலன்கள் இருக்கும், ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அது மாறுபடக்கூடிய இருக்குது. அப்போ ஒரு பொதுவாக சொல்லும்போது யாருக்கு எந்த விதமான தொழில் அல்லது என்ன விதமான நிதி சார்ந்த முதலீடுகள் வந்து பொருத்தமாக வரும்னு சொல்லுங்களேன். இப்போ மேஷ ராசின்னு பார்த்தோம் இல்லையா, மேஷ ராசியில் சூரியன் ஆதிக்கம்னு பார்த்தோம். சூரியன் ஆதிக்கம் பார்த்து மட்டும் இல்லை, அது செவ்வாயோட இனம் அப்படிங்கிறதுனால ரியல் எஸ்டேட் ரிலேட்டடான விஷயங்களும் அவருடைய வர்த்தகங்கள் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் அவர் நிறைய பண்ணியிருக்க முடியும். ஆர்கிடெக்ட் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் மேஷராசிக்காரர்கள் பண்ணியால் நல்ல விஷயங்களாக வரும் அப்படின்னு வருது. இரண்டாவது பார்க்கும்போது ரிஷபத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் ஐட்டம்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வச்சு பண்ணலாம். மிதுனம், கன்னி, தனுசு அண்ட் மீன ராசிக்காரர்கள் பேங்கிங் ஃபினான்ஷியல் ரிலேட்டட் எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணினா அவங்களுக்கு நல்லா வரும்னு வச்சுக்கிறது. ஓகே. இப்போ கடகத்தில் பொறுத்தவரைக்கும் உணவுப் பொருட்கள் மட்டும் இல்லாமல் ஜெம்ஸ், பேர்ல்ஸ் அந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்போதும் அவர்களுக்கு வருது. துறை அரசு துறை சார்ந்தவர்களெல்லாம் சிம்ம ராசிக்காரர்களாக வைத்துக் கொள்ளலாம். தொழில் பண்றதெல்லாம் துலா ராசிக்காரர்களை வைத்துக்கொள்ள. ரொம்ப அருமையாக வணக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. அடுத்து நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம். பிசினஸ் டைரி. வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. என் பேர் தமிழ்வாணன் சார். ஓகே சார், உங்க கேள்வி கேளுங்க சார். சார், அது நான் எனக்கு வந்து வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க. என் பேர் தமிழ்வாணன் சார். கேளுங்க சார், இங்க தான் நிகழ்ச்சியில தான் கேள்வி கேக்குறீங்க, டக்குன்னு கேள்வி கேளுங்க. துலா ராசி சார். சரி, என்ன பிசினஸ்
மெழுகு வட்டி எல்லாம் வாங்கி சார். ஓகே, உங்களுக்கு தனுசு ராசின்னு சொன்னீங்க இல்லையா, ரைட். உங்களுக்கு தேவையான பதில் என்ன சொல்லுவாரு சொல்லுங்க சார். துலா ராசிங்கும் போது நேச்சுரலி சனி அங்கே உச்சப்படுற ஒரு காலகட்டத்தினால அங்கே ஒரு மெழுகு பண்ணுற மெழுகுவத்தி பண்ணுறதுங்கிறது தொழிலாக வச்சிருந்தாலும் மெழுகுவத்தியில் கொஞ்சம் ஆர்ட் ஒர்க் ரிலேட்டடாக பண்ணினாக்கா அவருடைய தொழில்களில் வளமரத்துக்கு வாய்ப்புண்டு. ஏன்னா அங்கே கொஞ்சம் நுணுக்கமும் தேவைப்படுறது. சுக்கரனும் சேர்ந்ததுனால இவங்க ரெண்டு பேரும் நுணுக்கமாக பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் அங்கே வந்து அவர்களை வெற்றி வாய்ப்புகளை அதிகப்படுத்தும். தனுசோட லக்னத்தில் வச்சிருக்கிறதுனால ஒரு 11வது அதிபதியில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுலாம் இவருக்கு பலன்கள் வாய்ப்புகள் உண்டு. ஓகே, அடுத்த நேயரோட கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்க அறிமுகப்படுத்த கேள்வி. என் பேர் சுந்தர் சார். ஓகே சார், கேளுங்க. சுருக்கமா கேளுங்க சுந்தர். என் பேர் சுந்தர் சார். மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம், கடக லக்னம் சார். ஓகே. நான் வந்து ரியல் எஸ்டேட் இது நான் ஒர்க் பண்ணியிருந்தேன், பட் அது அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். விட்டு போது ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எப்படி இருக்கும் சார்? ஓகே, நல்லது. உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல் நிபுணர் சொல்லுவாரு சொல்லுங்க சார். ரியல் எஸ்டேட் கரெக்டான விஷயமா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னும் அஸ்வினி குமாரர்கள் எப்பொழுதுமே ரொம்ப டெக்னிக்கலான பர்சன்ஸு, ஆர்கிடெக்ட் ரிலேட்டட விஷயங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்தமான விஷயமா பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பண்ணுறது இல்லாமல் அது ஒரு இன்டீரியர் ரிலேட்டடான கான்ட்ராக்ட்ஸும் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா யூ கேன் மேக் மணி ஆன் திஸ். காத்திருக்கும் நேயரின் கேள்வியோடு நிகழ்ச்சியை தொடர்வோம். வணக்கம். ஹலோ. வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். என்ன படிச்சிருக்காரு? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க. சரி, ஓகே. சரி, துலாத்தில் இருக்கிறதுனால நீங்கள் அது மாதிரி வேலைக்கு கொஞ்சம் போயிடுங்க. இப்போ முதல்ல வந்து உங்களுக்கு தேவை எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுறது. கரெக்ட். ஏன்னா அதில் உங்களுக்கு டெக்னிக்கலாக கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். அதை முதல்ல செய்யுங்க. அடுத்த ஏப்ரல் 15-16 அப்புறமா குரு பெயர்ந்த உடனே உங்களுக்கு விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பலன்களுடைய எஃபெக்ட் கிடைக்கும். நீங்கள் வேலைக்கு முதல்ல போய்க்கோங்க, அங்கே நிறைய கற்றுக்கோங்க. அங்கே கற்றுட்ட பிறகு நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் அப்புறம் தனியாக இண்டஸ்ட்ரியெலாம் வச்சுக்கலாம். கரெக்டா? அசிவாரத்தை பலமாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த நேரோட கேள்வி என்னென்னு கேட்போம். வணக்கம். ஆ, வணக்கம் சார். உங்கள் அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். நான் மதுரையிலேருந்து ஜனார்த்தனன் பேசுகிறேங்க. கேளுங்க உங்கள் கேள்வி. தனுசு லக்னம், மகர ராசி, திருவோண நட்சத்திரம். ஓகே ஓகே. இப்போதைக்கு டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றேன், சரியான வரும்படி இல்லை. சரி, எனக்கு உண்டான தொழில், சரியான தொழில், சரியான தொழில் துறை திருவோணம்ங்கிறதுனால அவர் சந்திரன் சாரம் வச்சுட்டு டெக்ஸ்டைல் ரிலேட்டடா பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து பண்ணிட்டு இருக்கும் போது அதனுடைய பலன்கள் வரலங்கிறது ஃபேக்ட். ஏன் வரலன்னாக்கா தொழில் இருக்கிற ஸ்தானம் வந்து இரண்டாம் அதிபதியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானம் வந்து மகர ராசியாக இருக்கும்போது நீர்நிலைப்பட்ட ஸ்தானம். அங்கே துணி தண்ணியில் போட்டால் எப்படி இருக்கும்? அவ்வளோதான் லாஜிக் அதில். ஸோ அதனால் அவருக்கு வந்து ஃப்ளரிஷ்மெண்ட் இருக்காது. அப்போ இவர் என்ன செய்யணும்னு சொன்னாக்க, கொஞ்சம் அது ரிலேட்டட் இல்லாமல் கவர்மெண்ட்டை விட்டுட்டு வெளியில் வந்துடுங்க. முதல்ல அது முதல்ல தப்பான ஒரு ஆஸ்பெக்டில் தான் இருக்கீங்க. ஏன்னா அதை விட்டுட்டு வெளியில் வந்தால் தான் உங்களால் அடுத்து எது பண்ண முடியும் அப்படின்னு இருக்கு. இவர் என்ன பண்ணலான்னு சொன்னாக்கா, மகரம்னு சொல்லும்போது ஆயில் ரிலேட்டட் கான்ட்ராக்ட்ஸ் இருந்தால் வந்து பண்ண சொல்லுங்கள். அது பண்ணுனா அவருக்கு வந்து பெஸ்ட் பெனிஃபிட்ஸ் வரும். ஏன்னா ஆயில் அண்ட் எக்ஸ்ட்ரூஷன்ஸ் தான் அவங்களுக்கு ஆக்சுவலி சொல்யூஷனாக இருக்கும். நல்லா அது லாபம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ வந்து சனியோட ஸ்தானமாக இருக்கிறதுனாலையும் அந்த இடம் ஒரு சதுப்பு காடுன்னு வச்சுப்போமே, அந்த சதுப்பு காட்டில் என்ன வரும் உங்களுக்கு ஆயில் ரிலேட்டட் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அந்த க்ரூட் ஆயில்ஸ் இல்லை சமையல் எண்ணெயோட இந்த மாதிரி குரூட் ஆயில்ஸ் எல்லாம் வந்து பூமிக்கு அடியிலிருந்து கொண்டிருக்கிற மண்ணெண்ணெய் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கான்ட்ராக்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தனா எடுக்குங்க. அதுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்த நேரோட கேள்வி என்ன கேட்போம். வணக்கம். பிசினஸ் டைரி. வணக்கம் சார். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். உங்களை அறிமுகப்படுத்திட்டு டக்குன்னு கேள்வி கேளுங்க. ஓகே சார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்திலிருந்து பேசுறோம் சார். ஓகே. என்ன தொழில் ஆரம்பிச்சீங்க?
கவுளி பிறவை அடுத்து பிடி எல்லாத்தையும் ஆரம்பிச்சேன். எல்லாமே தொழில் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருக்கேன் சார். ஆனா அவிட்டம் வந்து தவிட்டு பானையெல்லாம் தங்கமாகுங்கிற மாதிரி போல்னு சொல்லுவாங்களே, ஏன் அப்படி ஆகுதுங்கிற நிபுணர்கிட்ட கேட்போம். சொல்லுங்க சார். ஆமா ஆமா சார், அதனால என்ன காரணம் இப்படி ஆயிட்டு இருக்கு, நட்சத்திரம் அவிட்டம் கும்பராசிக்கு எல்லாமே இப்படிதான் இருக்குமான்றத கேட்கறதா சார் நம்மளுடைய கேள்வி. ஓகே, நல்லதுங்க. உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல நிபுணர் தருவார். சொல்லுங்க சார். இல்லை, ஜென்ரல் இன் ஜென்ரல் கும்பராசிக்காரர்கள் அப்படின்னா அவங்க வந்து ஒரு டியூட்டர்ஸ், அவங்க வந்து சொல்லிக் கொடுக்கறதுல திறமைசாலிகள் அப்படிங்கறது. டீச்சர்ஸ் இருப்பாங்க, டீச்சர் டியூட்டர்ஸ் ஜட்ஜஸ் அப்படின்றவங்கெல்லாம் மோஸ்ட்லி இந்த கும்ப சார்ந்தவங்களாக வருவாங்க. இப்போ இவர் வந்து தொழில் நிமித்தமாக பார்க்கும்போது இவர் சொல்லிக் கொடுக்குற வேலையை விட இவர் செய்து வாங்கி கொள்ளக்கூடிய வேலைகள் தான் நிறைய இருந்திருக்கும். இப்போ இவருடைய ஜாதகத்தை இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அது தெரிஞ்சிடும் கிளியனாக. தனிப்பட்ட முறையில் அந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்போது இவருடைய தோல்வியோ ஆறு வெற்றிகளை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் சொல்ல மாதிரி பொது மருந்து எல்லாருக்குமே எல்லாத்துக்கும் பொருந்தாது இல்லையா. தனிப்பட்ட முறையில் அவருக்கு என்ன இருக்குங்கிற சொல்யூஷன் கொடுத்தா சரியாக இருக்கும். ரைட், இப்போ அடுத்த நேரோட கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். வணக்கம் சார், என்னோட பேர் சிதம்பரம், நான் மதுரையில பேசுறேன் சார். ஆ கேளுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க சார். என்னோட ராசி வந்து சிம்ம ராசி, பூச நட்சத்திரம். ஓகே ஓகே. அங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா, இல்ல வேற, நான் போட்டோகிராஃபரா இருக்கேன் நானு. சரி, பிசினஸ்ல அந்த அளவுக்கு ஒன்னும் சொல்ற மாதிரி ஒன்னும் இல்ல. சரி, ரைட். சிம்மம் இல்ல, வேற ஏதாவது இது பண்ணலாமான்னு பாக்குறேன். அது எனக்கு கொஞ்சம் பாத்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்க, நீங்க என்ன ரைட்டுங்க, நீங்க என்ன பண்ணலாம், குறிப்பாக ஷேர் மார்க்கெட்ல இறங்கலாமா, இறங்கினா என்ன மாதிரியான நிறுவன பங்குகளை வாங்கலாம்ங்கறத நிபுணர் சொல்லுவார். அவர் சிம்ம லக்னமும் பூச நட்சத்திரத்தில் வந்து கடகத்தில் உட்காந்துருக்கிற சந்திரனாகவும் சொல்லியிருக்காரு. இப்போ லக்னத்தில் பார்க்கும்போது 12 இடத்துல மரபுஸ்தானாதிபதியில் போய் உட்காந்துருக்கிற லக்னமாக இருக்க ராசியாக இருக்கிறதுனாலையும் இவருக்கு அந்த ஷேர் மார்க்கெட்டுங்கிற ஸ்தரம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து பலன் கொடுக்காது கொடுக்காது. அப்போ என்ன பண்ணலாம்னு, இப்போ ரிஃப்ளெக்டட் விஷயம்தான் நிழல் படம்ன்றது அவர் தொழிலாகவே சொல்லிட்டார். அவர் நிழல் படம் எடுக்கிறது ஒரு ஒளியே வாங்கி கொண்டு அப்படின்னு சொல்கிறது தான் சந்திரனோட வேலை. அந்த வாங்கி கொண்டு செய்யக்கூடிய வேலையாக இப்போ வந்து அழகாக செஞ்சுட்டுருக்கார் ஒரு ஃபோட்டோகிராஃபி. இப்போ காலகட்டங்கள் சரியாக இல்லை, நல்ல காலங்கள்லாம் வரக்கூடிய காலங்கள் நல்லா வரும். எகைன் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பை செக் பண்ணிவிட்டு அதுக்கான சொல்யூஷன் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் தொழிலில் வந்து ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறதே பெட்டர். நீங்கள் அதுலேயே மாடர்ன் டெக்னாலஜி என்ன இருக்குன்னு பார்த்து மாறிக்கும். அது அது அவருடைய ஜாதகத்தை இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணினா தெரிஞ்சுக்கலாம், அதை ரீசர்ச் பண்ணால் சரி. ரைட் சார், அடுத்த நேரோட கேள்வி என்ன கேட்போம். வணக்கம், பிசினஸ் டைரி. ஹலோ, வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். தண்டவாணி பேருங்க. சரிங்க. கும்பராசி விருத்தி இலக்கணம். ஓகே. அது பேர் மாதிரி போகலாமா வேண்டாமனு கேட்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போறதா இருந்தாக்க வாங்கி வைத்து கொண்டு விற்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறீர்கள். நீங்க வந்து டெய்லி வாங்கி விற்கிற ஸ்பெகுலேட்டர் மார்க்கெட்டுக்குள்ளார போக கூடாது. இன்வெஸ்ட் பண்ற மார்க்கெட்ல போனா உங்களுக்கு காசு வரும். இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கணும், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு யோசிக்கவே கூடாது. நீங்கள் அப்படி பண்ணால் ஏன் வருதுன்னா, விருச்சிகம்னு சொல்லியிருக்கீங்க, கும்பம்னு சொல்லியிருக்கீங்க, ரெண்டுமே ஸ்திர ராசியாக இருக்கிறதுனாலே, ஸ்திர ராசிகளாக இருக்கிறதுனால உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுருக்கும் போது தான் ஃப்ளரிஷ்மெண்ட் வரும். சும்மா நம்ம போயிட்டு இன்றைக்கி இன்ட்ராடே பண்ணுறேன்லாம் போனீங்கன்னா காசு போயிடும். அதுக்கு சரராசி, அதுக்கு நீங்கள் வேண்டாம், அது தேவையில்லை. ஓகே, நல்லா வழிகட்டத்தில் கொடுத்துருக்கீங்க. அடுத்த நேரோட கேள்வி என்னென்னு கேட்போம். வணக்கம், பிசினஸ் சரி. ஹலோ சார், நாங்க மதுரையில இருந்து பேசுறோம். உங்க பேருங்க? ஐஸ்வர்யா சார். சரிங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க. மீன ராசி சார், மிதுன லக்னம், உத்திரட்டாதி நட்சத்திரம். சரி, என்ன பிசினஸ் பண்ணலாம்? நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இப்ப என்ன இன்ஜினியரிங்ல என்ன கோர்ஸ்? என்ன கோர்ஸ் பண்ணீங்க? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சார். சரிங்க, ரைட், ஓகே ஓகே. இது மீனத்திலேயே வந்து சனி சந்திரன் சேர்க்கையும் இருக்கும். ஓகே, நீங்க என்ன தொழில் பண்ணலாம்னு கேக்குறீங்க இல்லையா? இன்னும் கொஞ்சம் உடைய எக்ஸ்பீரியன்ஸா பண்ண முடியும்னு சொன்னாக்க உங்களுக்கு ஆட்களை போட்டுக்கொண்டு உங்கள் தொழில தொடங்கி நீங்க செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த பொறுமை இருக்கு, நிதானம் இருக்கு, அதனால அதை பேஸ் பண்ணி பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணலாம். சனி தொடர்பு இருக்குன்னு சொல்றதுனால ஆட்களை போட்டு வச்சு வேலை செய்யும் போது அந்த அவருடைய பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம். இது வந்து ஜெனரல் ஒரு கான்ட்ராக்ட் கன்சல்டன்சி இதெல்லாம் நீங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அருமையான யோசனை ஆலோசனை கொடுத்துருக்கீங்க. அடுத்த நேரோட கேள்வி என்னன்னு கேட்போம். வணக்கம், பிசினஸ் தேரி.
உங்களோட போன் வால்யூம் சாரி உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கங்க, போன்ல பேசுங்க. ஹலோ, உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கங்க, போன்ல கேள்வி கேளுங்க. ஹலோ, வணக்கங்க. உங்க தயவு செய்து உங்களோட டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு போன்ல கேள்வி கேளுங்க, இல்ல அடுத்தவங்களுக்கு வடி விட்டுருங்க. ஐயோ, லைன்ல தான் இருக்கங்க, போன்ல இல்ல. கேளுங்க, பக்கத்துல டிவி வால்யூம் அலறுதுங்க, உங்க கேள்வியை கேளுங்க. கேள்வி வந்து, என் பேர் தங்கமணிங்க. சரி, பேர் மட்டும் தான். ராசி நட்சத்திரம் எனக்கு தெரியாது. 42 இயர்ஸ் முடிஞ்சு 43 இயர்ஸ் ஆகுது. ஓகே, ரைட். நான் வீட்ல வந்து தறி இருக்கு. ஓகே, நல்லது. அதுதான் நான் சொந்தமா பண்ணிட்டு இருக்கேன். வேற ஏதாவது பண்ண முடியுமா, இல்ல இதுதான் நான்? சரி, நல்லது. உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல நிபுணர் கொடுப்பாரு. அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். நீங்க போன்ல கேட்கும் போது ஹலோ வணக்கம்னு சொன்ன பின்னாடி நீங்க கேள்வியை ஆரம்பிங்க. உங்களுடைய டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கங்க, போன்ல பேசுங்க. நீங்க உங்க டிவியில வந்த பின்னாடி இங்க கேட்கணும்னா நிகழ்ச்சி முடிஞ்சு போயிடும். அதனால தயவு செய்து அடுத்தவங்களுக்கும் வழி கொடுங்க. சொல்லுங்க சார். இப்போ உங்களுக்கு ராசி தெரியல அப்படின்னும் போது 43 வயசு அப்படின்னு வச்சிருந்துருக்காங்க. 43 சொன்னாங்க. 43 வயசுல தறி வச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை ஜம்மா ஒரு பிரசன்னம் கான்செப்டில் வச்சுருந்தோம்னா, 4-3-7 கான்செப்டில் வச்சு நம்ம வந்து இன்றைக்கி திருவாத நட்சத்திரமாக இருக்கிறதுனால, ரெண்டாம் அதிபதியில் கடகன் சந்திரன் இருக்கிறதுனால, இவன் தறி பண்ணக்கூடிய விஷயங்களே இவங்களுக்கு பலன் கண்டிப்பாக இருக்கும். அது கொஞ்சம் கூட அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணால் போதும், வேறு எதுவும் அது இல்லை. சரி, அடுத்த நேரோட கேள்வி கேட்போம். நேரம் வேறு சுருக்கமாக இருக்குது. வணக்கம். வணக்கம் சார். உங்கள் அறிமுகப்படுத்திட்டு டக்குன்னு கேள்வி கேளுங்க சார். நான் வெயிட்டிங் இருக்கேன் சார். நன்றி. உங்களுடைய தொடர்பு சரியாக இல்ல. நிகழ்ச்சி நிறைவடையும் திருவாயில் இருக்கு. நன்றிங்க, நீங்க தொடர்பு கொண்டமைக்கு நன்றி. சொல்லுங்க சார். இப்ப நிகழ்ச்சி இந்த நேரத்தில் நிறைவடையும் திருவாயில் இருக்கு. நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க நேரம் சுருக்கமா இருக்கு. அவங்களுக்கு நல்ல நேரம் எப்படிங்கிறத சொல்லிடுங்க சுருக்கமா. ஜென்ரலாவே ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு ஜாதகரும் அவருடைய ஜாதகத்தை இண்டிவிஜுவலா அனலைஸ் பண்ணும்போது இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ 2, 5, 8, 11 அப்படிங்கிற 4 நிலைப்பாடுகள் உள்ள விஷயங்களை பணபரஸ்தானம்னு வச்சுருக்காங்க. ஓகே, இந்த பணபரஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்த்தாக்க, இவங்களுடைய பெருநிலாக பைசா வரக்கூடியது அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வர முடியும். யூக வணிகம்னு இந்த ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக 5 அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. இப்போ 5 இருக்கும்போது நேச்சுரலி 8 போதும் இன்சூரன்ஸ் ரிலேட்டட் அடுத்தவன் பணம் நமக்கு வருமானதோ லாபம் வேணும்ன்றது கான்செப்டில் 11 இடத்தையும் நம்ம அடிக்கடி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இது ஃபுல்லாக ஒரு ஸ்கோப் ஆஃப் இது ஹாரோஸ்கோப்புடைய ஆன்சர்ஸ் கொண்டு வந்து கொடுக்க முடியும். அப்போது ஒரு இண்டிவிஜுவலும் அவங்கவுங்க ஹாரோஸ்கோப்பை இது பேஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொழில் நிமித்தமாக பார்த்துக்கிறது பெட்டர். தொழில் நிமித்தத்துக்குன்னு ஒரு 10-15 ரூல் வச்சுட்டுருக்காங்க. அந்த ரூலை 10 ரூலையும் நம்ம ஒரு அடாப்ஷன் கொடுத்து பார்த்து இதனுடைய சாராம்சத்து பிரகாரம் நம்ம வருதான்னு பார்த்தா இந்த ஃபெயிலியரை கம்மி பண்ணி சக்ஸஸ் கொடுத்துடலாம். இதுதான் பேசிக் ஐடியா ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி. ஓகே, இதுதான் வந்து இதோடைய ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜியோடைய விஷயம். இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இன்று வந்து அவங்க ராசிக்கு ஏற்றபடி அவங்க எப்படி தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறத, என்ன முதலீடு செய்யலாம் அப்படின்னு மிக அழகாக சொன்னீங்க. இன்னும் நிறைய நேரங்கள் காத்துட்டு இருப்பாங்க. அடுத்த நிகழ்ச்சியில் அவங்களுக்கு விரிவான பதிலை கொடுப்போம். அது வரைக்கும் நீங்கள் அருமையான பதில் கொடுத்த உங்களுக்கு எங்களது நேயர்கள் சார்பிலும் தொலைக்காட்சி புதுகம் தொலைக்காட்சி சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். நேயர்களே, நாளைக்கு தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு நீங்கள் பத்மன். நன்றி, வணக்கம்.